அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சேனல். அவல் உப்மா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவசரமான காலையில் ஈஸியான டிஃபன் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 10-15 நிமிஷத்தில் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் ஊற வைக்கணும், அவ்வளோதான் வேலை. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 2 கப்பு அவல் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா எல்லாம் எடுத்துடணும். என்ன இருந்தால் எல்லாம் பெருக்கிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சரியாக வரல. எடுத்து நல்லா கழுவிக்கணும், நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 2-3 தடவை கழுவிக்கணும். நல்லா பெருக்கிக்கோங்க. என்னமென்னா இருந்தால் இப்போ 2-3 நிமிஷம் கழுவி இப்போ வச்சிடணும். ஊற 10 நிமிஷம் ஊறட்டும். கடலை 1/2 கப் எடுத்துக்கலாம். லெமன் 1/2 எடுத்திருக்கேன். வரமிளகாய் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பெரிய சைஸுக்கு வச்சுருக்கேன் கட் பண்ணி. மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஊறிடுச்சு. அவல் ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊறிடணும். ஒரு 10 நிமிஷம் நான் ஊற விட்டேன். ஒரு ஜல்டியில் வடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த ஓட்ட ஓட்ட இருக்குது இல்லை, அந்த ஜல்டியில் வடிச்சிட்றேன். வடிச்சிட்டு ஒரு கொஞ்ச நேரம் விட்டுடணும். நல்லா தண்ணி இறங்கிட்டோம். இறங்கி நல்லா எல்லா தண்ணியும் போயிட்டோம். அப்போ தான் நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அனுப்பி தண்ணியெல்லாம் போகிற மாதிரி விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் விட்டுடுங்க. அவல்ல இருக்கும் தண்ணி எல்லாம் ஃபில்டர் ஆகிட்டோம். அது வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கடலை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் எடுத்திருக்கேன். கடலை 1/2 ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் வேகட்டும். மிக்ஸ் பண்ணிக்கலாம், குக் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனைலாம் போகட்டும். மஞ்சள் தூள் எல்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் வேலை. இப்போ அவல் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா தண்ணி எல்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து அவல் போட்டுக்கலாம். மசாலாவில் மசாலாவில் போட்டு பாருங்கள், திருப்பிக்கலாம். அவ்வளோதான் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சீக்கிரம் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லது. சாப்பிட்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லாஸ்ட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் எடுத்திருக்கேன் நான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நான் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுடுங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், 2 கொஞ்சம் நேரத்தில் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.